ராஜபாளையத்தில் தென்காசி சாலையை சீரமைக்க வலியுறுத்தி வர்த்தக சங்கம் அறிவித்துள்ள இரண்டு நாள் கடையடைப்பு போராட்டத்தில் முழுமையாக கலந்து கொள்ள கடை உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் முகூர்த்த தினத்தையொட்டி கடையடைப்பு போராட்டம் செய்வதால் பொதுமக்கள் இன்னல்களுக்கு ஆளாவதை தவிர்க்க வெள்ளிக்கிழமை ஒருநாள் மட்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மளிகை வியாபாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக பாதாள சாக்கடை மற்றும் தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்ட மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக நகராட்சியில் உள்ள நாற்பத்தி இரண்டு வார்டுகள் மற்றும் பிரதான தென்காசி தேசிய நெடுஞ்சாலை முடங்கி ஆறு சாலை டிபி சாலை உள்ளிட்ட போக்குவரத்து அதிகமுள்ள சாலைகள் தோண்டப்பட்டு ராட்சச குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே தென்காசி சாலையில் மேம்பாட்டு பணிகளுக்கான குழாய்கள் பதிக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது ஆனால் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சாலைகள் இன்னும் சீர் செய்யப்படாமல் உள்ளது மழை நேரத்தில் குழிகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் ஆழம் தெரியாமல் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் குடும்பத்துடன் அடிக்கடி தவறி விழுந்து காயம் ஏற்பட்டு வருகிறது சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி வியாபார சங்கம் மற்றும் வியாபாரிகள் சார்பில் தேசிய நெடுஞ்சாலையின் நாகாய் திட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என பல்வேறு தரப்பு அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை கண்டித்தும் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் போராட்டம் நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று வியாபார சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது ஆலோசனையின் முடிவில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு தொடங்கி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரை கடையெடுப்பு போராட்டம் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் வியாபார சங்கத்தின் நேரடி உறுப்பினர்கள் மற்றும் இணை சங்கத்தின் சார்பில் நகரில் செயல்படும் மூவாயிரத்துக்கும் அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டு அரசின் கவனத்தை ஈர்க்கப்பட உள்ளது வியாபாரிகள் சங்க செயலாளர் வெங்கடேஸ்வர ராஜா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த தினம் வருவதால் அதற்கான முதல் நாள் கடைகளை பூட்டி போராட்டம் நடத்தும் பட்சத்தில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்படும் எனவே இன்று நடந்த மொத்தம் மற்றும் சில்லறை மளிகைப் பொருட்கள் வியாபாரிகளின் அவசரக் கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது ஆலோசனையின் முடிவில் சேதமான சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கை எனவே நகரில் இயங்கும் முன்னூறுக்கு மேற்பட்ட மொத்தம் மற்றும் சில்லறை மளிகை கடைகள் அனைத்தும் வரும் வெள்ளிக்கிழமை மட்டும் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்கும் விதமாக சனிக்கிழமை அனைத்து மளிகை கடைகளும் திறக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது குறித்த கடிதம் கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வியாபார சங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாக மொத்தமாவே மொத்தமாக ரோடு முழுவதுமே வந்து மோசமா இருக்கிறதுனால உயிரிழப்பு கையால் ஒடிப்பு நிறைய நடந்துகிட்டு இருக்கு இது அரசு கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இம்மிடியேட்டா இதுக்கு நடக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அடுத்த போராட்டம் இம்மிடியேட்டா தொடரும் அடுத்த வந்து நாங்கள் அடுத்து வந்து அது இது சங்கத்திலேருந்து இதை தெரிவிக்கிறோங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் இதை வந்து அரசு வந்து நாங்கள் வந்து இது தாழ்மையாக தான் கேட்குறோம் இதை உறுதியாக வந்து இதுக்கு வந்து சீக்கிரமே இதுக்கு வந்து நீங்க முடிவு தரணும்